ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்டியான ஒரு சிக்கன் பேன் ஃப்ரை எப்படி செய்யுறங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் வந்து 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு 1 இன்ச்சு இஞ்சியையும் 4 பல்லு பூண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், தயிர் 1/4 கப்பு. இப்போ எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். லெக் பீஸில் 1/2 ஸ்பூன் இல்லை இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த லெமன் ஜூஸ், அப்புறம் இந்த தயிர், இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு, இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது அப்படியே ஊறட்டும். இப்போது ஸ்டவ்வில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். இப்போ இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி ரெண்டையும் போட்டுருவோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இதில் சோம்பு ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்குவோம். ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்குவோம். வதக்குனது ஆறிடுச்சு. இதை நல்லா 1-2 அரைச்சிக்கிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொரக்கரன்னு அரைச்சிக்கோங்க. இதை இந்த போட்டுக்குவோம், இந்த சிக்கனில் போட்டுக்கிட்டு. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இதில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலந்து 1-2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. இதை இருக்கட்டும், ஊறட்டும். இதை கலந்து ஊற வச்சு வச்சுக்கோம், 1-2 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ சிக்கன் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை கடாயில் வச்சுக்குவோம். இப்போ சிக்கன் பீஸ் 4 வச்சு நல்லா 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். 1 பக்கம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்குவோம். இப்படியே எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இது 2 பக்கம் வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இதை இப்போ இறக்கிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன். இப்போ சிக்கன் பேன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான சிக்கன் பேன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.